demo session ku pola so idu vandu multiple files idu pathina customer excel file irukku pdf file irukku adhe mari jpg file irukku so indha file la vandu na binary converter ah maatittu sql server table vandu na load panna poran idha vandu innikku panna poran project idu so excel pdf and jpg file okay first vandu idu vandu enna sql server 2014 so adukku munadi so visual studio open panikalam so inike ena project na import multiple data file binary values using import column transformation so import column transformation vechittu or multiple data file oda binary values mattum nam insert pannapom appo project la right click panni new project kuduthalam project vandu right click pannittu rename kuduthalam project vandu copy panni paste panikalam ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எஸ்கில் சர்வர் டேபிள் வந்து கிரியேட் பண்ணலாம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஐடி இண்டிஜர் ஐடென்டி ஒன்று கொடுத்துலாம் அதேமாதிரி ஃபைல் நேம் ஃபைல் பைனரி வேல்யூஸ் டோட்டலாக வந்து ஒரு மூணு காலம் மட்டும் கொடுத்துறேன் ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம் ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து ரெக்கார்ட்ஸ் எதுவுமே என்னிட்ட இல்லை இப்போது எதுவுமே இன்செர்ட் பண்ணல இப்போது வந்துட்டு ஃபார் ஈச் லூப் கண்டெய்னர் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம் அதை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸோ அதுக்கு முன்னாடி வேரியபிள் கிரியேட் பண்ணிடலாம் ஸோ வேரியபிள் என்ன வேரியபிள் கொடுக்கலாம்னா ஸோ மல்டிபிள் டேட்டா ஃபைல்ஸ் பாத் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது நம்மளுடைய கன்வீன்ட்டுக்காக தான் கொடுத்துருக்கேன் தென் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா பைப் நெக்ஸ்ட் வந்து வேல்யூஸ் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய இன்புட் டேட்டா ஃபைல் பாத்தை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் தான் ஃபைல் வந்து நமக்கு லோட் ஆகும் இப்போ ஃபார் ஈச் லூப் கண்டெய்னர் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம் கலெக்ஷனில் போயிட்டு அதில் ஃபார் ஈச் ஃபைல் எனுமரேட்டர் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸ்பிரஷன் போயிடலாம் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டியில் டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷனில் இப்போ நம்ம வந்து பாத் செட் பண்ணலையா அதை வந்து மல்டிபிள் டேட்டா ஃபைல் பார்த்து மட்டும் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம் செவாலிட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம் ஸோ இந்த பாத்தில் தான் வந்து நமக்கு டேட்டா வந்து அது வந்து நம்ம இன்புட்டாக எடுத்துகிட்டு அது பைனரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு எஸ்கில் சர்வர் டேபிள் வந்து இன்செர்ட் ஆகும் டேட்டா ஸோ இதில் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டாட் ஸ்டார் இருக்கும் அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து நேம் அண்ட் எக்ஸ்டென்ஷன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேரியபிள் மேப்பிங்கில் ஒரு நியூ வேரியபிள் மேப் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ நியூ வேரியபிள் கொடுத்துட்டு வேரியபிள் என்ன நேம்னா ஒரு ஃபைல் நேம்ஸில் நான் ஒரு வேரியபிள் மேப் வந்து புதுசாக கிரியேட் பண்ணுறேன் ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு வேல்யூஸ் ஸோ எதுக்குன்னா ஜஸ்ட் இது வந்து ஒரு அலையாஸ் நேமாக செட் பண்ணலாம் அலையாஸ் ஃபைல் நேம் ஃபார் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி நான் வந்து புதுசாக வந்து நம்ம போட போகிறோம் நம்மளுடைய கன்வீன்ட்டுக்காக தான் நான் போடுறது நேம் மட்டும் இப்போ ஓகே கொடுத்துடலாம் ஓகே நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம் இப்போ ஃபைல் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த இடத்துலனா என்ன நேம் கொடுத்தா வேரியபிள் எஸ்கில் கோரி இந்த இடத்துல நம்ம கொரி ஒன்று வந்து நமக்கு புதுசாக கிரியேட் பண்ணலாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல ஸோ டைப் பார்த்தீங்க டேட்டா டைப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ஸ்ட்ரிங் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த வேரியபிளை லைட்டாக டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் இருக்கும் டாட் லைன்ஸ்க்கு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாத் நான் இது வந்து பாத் மட்டும் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் இந்த குவரிஸை இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம செலக்ட் பட்டன் வந்து கொடுக்க போகிறோம் டபுள் கோட்ஸில் நெக்ஸ்ட் வந்துட்டு அதோடைய யூசர் மல்டிபிள் டேட்டா ஃபைல் பார்த்து வந்து நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளஸ் அப்புறம் வந்து யூசர் ஃபைல் நேம் புதுசாக நம்ம வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அது என்ன பண்ணால் ஆஸ் ஃபைல் பாத் அது வந்து அலையாஸ் நேம் சொல்லிவிட்டு அது ஃபைல் பார்த்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் அதே மாதிரி யூசர் ஃபைல் நேமுக்கும் அது வந்து ஆஸ் ஃபைல் நேம் சொல்லி புதுசாக கிரியேட் பண்ணுறோம் ஓகே இவ்வளோதான் ஜஸ்ட் நம்ம கொரி மாதிரி எடுத்துகிறோம் கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷன் கிளிக் பண்ணிவிட்டு எவாலிட் எக்ஸ்பிரஷன் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த எவால்ட் ஆஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கா அது வந்துட்டு ட்ரூன்னு கொடுத்துக்கோங்க ஓகே ட்ரூ கொடுத்துக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஃப்ளோ டாஸ்க்கில் ட்ராக் பண்ணி நம்ம ஃபார் ஈச் லூப் கண்டெய்னர் உள்ளார இன்செர்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு ஒலே டிவி சோர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம் நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ப்ரீவியஸ் கிளாஸில் டெமோ இப்போ நியூ நான் டெலிட் பண்ணிட்டு நியூ கொடுக்குறேன் ஸோ இந்த இடத்துல நம்ம டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா சிசில 56 எஸ்கில் சவர் 2014 வந்து என்னுடைய எஸ்கில் இன்ஸ்டன்ஸ் டேட்டாபேஸ் ட்ரைனர் நம்ம என்ன டேபிள் எடுக்க போனால் இப்போ புதுசாக கிரியேட் பண்ணலையே அந்த டேபிள் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சர்வர் நேம் போட்டுடலாம்
server name pathina SQL server 2000 CCLA 56 and SQL 2040 the server name. Database pathina trainer database. Test connection vandu succeed aichi ipo okay kuduthalam. Again okay kuduthalam. So in the edathula enna panna SQL command from variables. So variable create pannuvallaya adu enna name na variable SQL query po create pannuvallaya ipo the variable values paarenga ipo create panna paarenga adu vandu namakku indha edathula vandu show panni kaamichirum. So idu vandu or query mari base panni nama variable la vandu nama data vandu insert pannirukkaan modhum adu. Okay, so irukkaye nama create pannadha nama variable la kudukrom avladha. Ipo next vandu column column vandu external column and output column rendu same ah irukkan paathukonga. Next okay kuduthirunga. Okay, so இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணனும்னா நம்ம அதுடைய other transformல click பண்ணிட்டு இப்போ import column. So இந்த import column transformation இப்போ நம்ம எடுக்க போறோம். இப்போ OLEDB source and import column ரெண்டுமே வந்து join பண்ணிக்கலாம். Import column வந்து double click பண்ணிக்கலாம். அதல input column இது வந்துட்டு நம்ம as file path இப்போ create பண்ணவளே அத மட்டும் click பண்ணிக்கோங்க. Next input and output properties. Next input properties பார்த்தீனா as file path. Okay, இப்போ நம்ம இது பண்ண ட்ராக் பண்ணி எடுத்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்துட்டு சீதா இருக்கும். சோ அதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபைல் டேட்டா காலம் ஐடி பாத்தீங்கன்னா 32 பிட்ல தான் இருக்கும். சோ அதனால அது மட்டும் 32 பிட்டா மாத்துறோம். சோ அவுட்புட் அந்த காலம்ல மட்டும் நம்ம வந்து ஆட் காலம் கொடுத்துடலாம். என்ன பைனரி பார்த்தா மாத்தணும் இல்லையா. அதனால அந்த இடத்துல அதுக்கு ஒரு நேம் கொடுத்துலாம், ஃபைல் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபைல் நேம் கொடுத்தோம் இல்லையா, அதை மட்டும் நேம் மட்டும் கன்வெர்ட் பண்ணி மாற்றி கொடுத்துருங்க. சோ ஆஸ் ஃபைல் பாத்தில் மட்டும் அந்த ஃபைல் டேட்டா காலம் ஐடி இருக்கு இல்லையா, அது மட்டும் 32 மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஓகே கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இம்போர்ட் பைனரி கன்வெர்ட்டாக மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்மளுடைய டேபிள் வந்து ஸ்டோர் பண்ணோம். எஸ்கில் சர்வர் டேபிள் இப்போ க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து ஸ்டோர் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணால் ஒலேடிபி டெஸ்டினேஷன் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒலேடிபி சோர்ஸ் வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்டினேஷன் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம டேபிள் பார்த்திங்கன்னா இம்போர்ட் மல்டிபிள் ஃபைல் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேப்பிங், மேப்பிங்கில் இந்த இடத்துல நம்ம பைனரி வேல்யூஸ் இருக்குல்ல அந்த அந்த இடத்துல இப்போ ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ் ஃபைல் பாத் இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைல் ஐடி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டிஜர் ஐடென்டிட்டி தான், ஆட்டோமேட்டிக்காக 1, 2, 3 கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். இப்போது சேவ் பண்ணணும், சேவ் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி இந்த கொரி நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஃபைல் ஐடி, ஃபைல் நேம், ஃபைல் பைனரி வேலைஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து என்னுடைய இன்புட் ஃபைல்ஸ், இதை நான் பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மூணு ஃபைல் வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஒரு ஃபைலாக வந்து நமக்கு ரன் ஆகும். இப்போ நான் கொரி வந்து நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பைனரி வேலைஸாக வந்து இப்போது எஸ்கில் சவர் டேபிள் வந்து இன்செர்ட் ஆகிருக்கும் ஆயிருக்கா. ஓகே, அதே மாதிரி அதோடய ஃபைல் நேம், ஐபி அட்ரஸ், கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 01 அது எக்ஸல் ஃபைல், அதே மாதிரி ஜெல்லி ஃபிஷ் அதுவும் ஜேபிஜி ஃபைல். ஸோ இந்த மூணு ஃபைலோட பைனரி வேல்யூஸ் வந்துட்டு எஸ்கில் சவர் டேபிள் வந்து இன்செர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்செர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.